இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான வாயில் வச்ச உடனே மெல்ட் ஆகக்கூடிய ஒரு அவல் வேர்க்கடலை லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பேன் சூடானதும் அதில் 2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அவல் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அவல் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 12 பாதாம் எடுத்திருக்கேன். இந்த பாதாமும் அவலும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். பாதாம் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த லட்டுக்கு. அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வேர்க்கடலை தான் இந்த லட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் பவுட்ரு பண்ணணும். இப்போ இந்த அவல் பாதாம் வேர்க்கடலை எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். வேர்க்கடலையில் ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால உடனே ஒரு பவுலுக்கு மாற்றிடணும். இப்போ ஸ்வீட்னஸ்க்காக அதே ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து இதை ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இதை இந்த மிக்ஸோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம். ஏலக்காய் தூள் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு ஃபோக் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நான் சூடு பண்ண போகிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஒரு பேனில் எடுத்திருக்கேன். இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மிக்ஸில் இதை ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது லட்டு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். 3 டீஸ்பூன் நெய் ஊற்றினாலே போதும், நமக்கு லட்டு பதத்துக்கு பிடிக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. சுகரை பவுட்ரு பண்ணி சேர்த்ததுனால நெய் சேர்த்த உடனே சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி லட்டு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லா லட்டும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு வேணால் இதில் முந்திரி பருப்பு வச்சு கூட லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப வாசனையான லட்டு வந்து ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய அவல் வேர்க்கடலை லட்டு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.